ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல தாழ மாட்டுக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல தாழ மாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். பள்ளிக்கூடம் போக மாட்டான் பாடங்கீடம் படிக்க மாட்டான். சொன்னா இவனும் கேட்க மாட்டான் சொந்த புத்தி வச்சிருக்கான். தாளம் தட்டிக்கிட்டு ஒரு பாட்டு படிக்க ஜனங்காத்தனையும் ஏழு எட்டு மையா இவனோட பாட்டு சத்தம் எப்போதும் மாறாதையா. இவனோ பாட்டுக்காரம்மாங்கு பாட்டுக்காரன் எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல காள மாட்டுக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல காள மாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். தானம் போய் எட்டு மையா மாடு கண்ணு மந்தையில பாட்ட கேட்டா மேயாதையா. மாட்டு வண்டிகளும் போகாத ஊருக்குள்ளே மாட்டு வண்டியைத்தான் தட்டிக்கிட்டு போவான். பாட்டு பாடும் சின்ன புள்ள இது பசும்பல் ஐயா வம்ச புள்ள கேட்டு பாரு குத்தம் இல்ல இத கேட்ட நெஞ்சு கரங்கும் இல்ல. கேட்ட எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல காள மாட்டுக்காரன். செந்தூருக்க பொட்டுக்காரன் ஐயா சபல காள மாட்டுக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன். எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் லக்ஷ்மி நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்க வைடி. ஐ பணியாரம் சாமி கும்பிட வச்சிருக்கல அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிட வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ண குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாய் இல்ல மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா? படாதடி. ஐயோ உன உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்கறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர.
இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள வேற தேடுறாங்க. பாவம் அந்த மாப்பிள, கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன, வளப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுக என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, ராத்திரியும் பவுளுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியா. பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வழக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்கிறதுனாலதான் கெட்ட கெட்ட கனவா வருது. ஐயோ ஐயோ செம்பகா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. படக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு, மண்டைய பத்தி அவ்வளவு பிரச்சனை. பெண்டிரிக்க போறியா இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்போ? நம்ம பரம்பரையில மூணு தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்ல, அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்ட சோறு. அப்பா எலுமிச்சை பழம் கருகமணி எதுப்ப வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருவமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க, ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. ஐ அது கூட நல்லா தான். அட சும்மா இருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல தல தலன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. வாரும பிள்ளை கிட்ட சொல்லு முஞ்சிய பாரு. அதா பூவாயம்மா எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. நீங்களும் வர்ம மகளும் எடுத்துக்கங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்திய நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும், இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாரா பணியாரம்மா, இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க, இத போய் அங்க கூட. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அம்மா நீ காலழகி, ஆத்தா நீ காதழகி. அம்மா நீ காலழகி, ஆத்தா நீ காதழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. வம்சாவழிய அத்தனையும் வழிய மறந்ததில்லை, வழக்குகளும் பொறுப்புகளும் சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை, வீரங்களும் வீரங்களும் விழுந்து இங்கு போவதில்லை. பாட்டுக்காரன் பாட்டு பாட பால் கொடு நீ தாயி. இந்த பாட்டுக்காரன் பாட்டு பாட பால் கொடு நீ தாயி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. அழகி நீ பேரழகி, அழகான கண்ணழகி. என்னடா சித்தா,
என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற? பண்ணபுரத்துக்காரர், மாட்டுக்கும் ரசனம் உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனம் இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க, மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆட்டாளுக்கு ரெண்டு மாறு, ஆனா பசுவுக்கு நாலு மாறு. ஏன் போய் மாட்டாஸ்பத்திரியில கேளுறா கிருக்க? இந்த நக்கலா பேசுறானு வேணாங்கிறது தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி குடுக்கறது ரெண்டு மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு குடுக்கறது ரெண்டு மாறு, அதனாலதான் அதை காமதனு சொல்றாங்க. நீ அனாதை போயிடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம நம்ம என்ன சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பாலை குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறிய. உங்க ஆத்தா பாலை குடிச்சிருந்தீங்க? இந்த பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னடா அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயல்கள், கொஞ்ச நேரம் நம்மளே கறந்து வாங்கி போறது. நான் வரப்பா. ஏய், என்னடா அது? அது குடுத்துச்சு அது குடுத்துச்சு அது குடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற, ஆனா அதை பார்க்க முடியலையே. பண்ணையார் மாவளாச்ச, அவ்வளவு சுலபமா பாத்துட முடியுமா? எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்கறாரு. சரி, சும்மா நாய் நாய்ன்னு பேசிக்கிட்டு இருக்காம சூடாடுறதுக்குள்ள பண்ணையாரத்தை சாப்பிடு. எனக்கு என்ன? இந்தா. யசவராஜ் காப்பி ஓடு. அட நீ வேற, பால இன்னும் வரல. ஆமா, பால் வந்தா மட்டும் கிளுகிளு போட்டுலாக்கா. காலையில பணியாரம் சாப்பிட்டது வாய் ஒரு மாதிரியா இருக்கு, ஒரு வரட்டி போடு. தம்பி தம்பி, ஒரு கலர் நூல் கண்டு ஊசி கொடு. என்ன தயக்கற? காலங்காத்துல கடமாரி வந்தீங்களா? காலங்காத்தாலியா? ஆமா, பொழுது முடிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமா, அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? இருக்காங்க. மாடு கண்ணெல்லாம் சுகமா? உங்களை மாதிரி நல்லா இருக்கு. அது சரி, நீ யாரு? இந்த கிருத்துரம் தானே வேணாங்கிறது. நான் தான் பழனி ஆண்டி சிறுவம், வடக்கு விநாயகம். ஆமா மாமா, நீ தான் வடக்கு விநாயகம். உனக்கு நான் தானே சட்டை தைச்சு கொடுக்கறது. சோப்பிங்கிற பேர்ல ரெண்டு சுரங்கமே வச்சிருக்க, வேற இந்த அமைப்புல எவன் தப்பான்? இந்த பாடிக்கு வேற எவன் தப்பான்? அதை விடுங்க, உங்க கடையில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. என்னங்க விளையாடுறீங்க? உங்களுக்கு நான் வேலை போட்டு தர்றதா? நீங்க பெரிய ஜோசியக்காருடைய மாமன். ஜோசியர் இல்லங்க, பண்ணையாருங்க. பண்ணையர் மானா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்க முடியல. ஆமா, வேற எங்கயாவது இதுக்கு முன்னால வேலை பாத்துருக்கீங்களா? ரெண்டு இடத்துல வேலை பாத்துருக்கேன். முதல்ல ரைஸ் மில்ல வேலை செஞ்சேன். முதலாளி முறையோட வேலை கத்து தரம்னு குளிச்சு போனாருங்க. அதாங்க முறை. இதுதான் பெல்ட், இதுதான் சுச்சி, இந்த சுவிட்ச போட்டா மாவரைக்கும்னு சொன்னாரு. நான் சுவிட்ச போட்டங்க, அன்னைக்கே என் வேலை போச்சுங்க. என்னங்க இது? சுவிச்ச போட்டா பல்பு போகும், வேலையா போகும்? நான் சுவிச்ச போடும் போது முதலாளி பெல்ட் மாட்டிக்கிட்டு இருக்காரு. பெல்ட்டோட மிஷினுக்குள்ள போயிட்டாரு. போனவர் வரவே இல்லைங்க. எனக்கு எப்படியாவது வேலை போட்டு கொடுங்க. உங்களுக்கு சும்மா துண்டு தைய கடை, மிஞ்சி மிஞ்சி போனா ஊட்டி குத்தும். உனக்காக உடம்பு பூரா அங்குஸ்தானா போட்டுக்க சொல்றேன். சரி, பெரிய எடுத்து புள்ள வாயை திறந்து வேலை கேட்டுட்ட, உன்னை நான் சேர்த்துக்கிறேன். பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் வந்துருச்சு, பால் 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 வந்துருச்சு, வந்துருச்சு. எல்லாம் ரெடியா இருக்கு, உடனே டீய போட்டுற வேண்டியதுதான். வெள்ளிமலை சரலிலே வீட்டிற்கும் வேலா வர அக்கதிக்கு. பால் வாங்கிட்டு எவ்வளவு நேரமாயா? என்னையா கேள்வி கேக்குற? இந்த டீ கடை முதலாளி ராஜாங்க, நான் பக்கத்து ஊர்ல போய் பால் வாங்கிட்டு வரேன். நீங்க எல்லாம் கடனுக்கு சாப்பிடுற பயிலுங்க தானே, செய்யுங்களா வேலையே. என்ன சொல்ற மாதிரி இருக்கு? நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்ட நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா, நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கயிறா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ, எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சிக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடாயுது, தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடாயுது. பெருசா எண்ணெய் தேய்ச்சிக்கிறான். எண்ணெய் ஏண்டா
நாம் பாட்டு கழவும் புலம்பிட்டே இருக்கிற, பேசாம இருக்கிறிய. ஏயா, ஏதாவது தப்பா பேசிட்டா அழுகிற? இல்லைங்கய்யா, என்ன பெத்த ஆத்தா அத்தம் உசுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்டேன். கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் என்ன இல்லடா வழிக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டைய போடுறா, எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு திரியற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி, நான் வயலுக்கு போயிட்டு வரேன். டேய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு, வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, தெரியுதா? சரி சரி. இலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத, மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. பட்டர் சிங்கிற சாமிக்கு பக்கத்திலே மட்டன் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வீராயி, இதராவ், எதுக்கா குட்டா ஒழுங்கா ஒரு வேலை செய்ய விட மாட்டேங்கிறியா? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்? ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். ஆப்பம்? ஓ, நடுவுல உப்புலா இருக்குமே அது? நடுவுல உப்பலா இருந்த ஆப்பம், தட்டையா இருந்தா தோசை, இப்ப எது குட்டியா? அரே வீராயு, என்ன இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதுவும் சாமி மதுரை வீரனை இங்க வச்சுக்கிட்டு சாராயத்தை இங்க வச்சிருக்கிய, என்ன இது? இந்த பாரியா, நீங்களும் நானும் புருஷ மஞ்சாதி. உங்களுக்கு கிருஷ்ணசாமி எம்புட்டு முக்கியமோ அம்புட்டு முக்கியம், எனக்கு மதுரை வீரன் சாமி. இன்னைக்கு தழுகலை போட்டு சாமி கும்பிட நாள், அதுக்காகத்தான் கரிய வறுத்து வச்சுக்கிட்டு ஆப்பம் சுட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க வேற வள வளன்னு கூப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. அரே, இன்னைக்கு சைவம் மட்டன் கூடாது, முறுக்கும் சுடு, பால் பணியாரம் செய், சின்னதா உருண்டியா இருக்குமே என்னது? இந்த கரண்டியாலே சுட்டு போடுவேன். பாத்தீங்களா, பாத்தீங்களா, பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுறீங்களே. அன்னைக்கு நான் உங்க கடைக்கு வந்து என் வளையல அடமான வச்சப்போ என் கைய புடிச்சுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம், வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பெருசா பாலத்தை போடலாம், சாமி விஷயத்திலேயோ வேற எந்த விஷயத்திலேயோ நம்ம ரெண்டு பேருக்குள்ள தகராறே வராதுன்னு சொன்னீங்களே. சொல்லுச்சு, இன்னைக்கு ஓ சாமிக்கும் ஏன் சாமிக்கும் ஒரே நாள்ல பர்த்டே வந்துருச்சு. அதுக்கு இப்ப என்ன பண்றது? அரே, முறுக்கா சீடையா, ஆப்பமா மட்டனா, டிசைட் பண்ணிக்கோ. அம்மாஜி, அடுப்புல என்னத்த வச்சிட்டு வந்தியா? கருகிற வாச அடிக்குது, வாடி என் மவளே, அது கிடக்கு, நீ ஏன் நாயத்தை சொல்லு. ஜபார், இது ஏன் புண்ணு? பிதாஜி, சுப்பிரகோ, இப்படி கூப்பிடாதீங்க, ஊர்ல இருக்கிற பயல எல்லாம் என்ன கிண்டல் பண்றாங்க, சேட்டு புண்ணு போகுது, சேட்டு புண்ணு போகுதுன்னு. அரே பேட்டி, புண்ணே புண்ணுன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல சொல்றே? ஏண்டாயி, இந்த ஆளுகிட்டயா சொல்ற? இவங்க வாயில வசம்ப வச்சு தேய்ச்சாலும் வார்த்தை ஒழுங்கா வராத. இந்த பாருமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல எந்த சாமிய கும்பிடுறதுன்னு நீ ஏன் சொல்லு? சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. காலையில கிருஷ்ணனுக்கு ஜெயந்தி, ரவைக்கு மதுர வீரனுக்கு படையலு. சரி சரி, என் மவ சொன்ன மாதிரி காலையில உங்க சாமிக்கு, ரவைக்கு எங்க சாமிக்கு. அம்மா, செய்ய கடையில துணியை கொடுத்துருக்கேன், போய் அளவு கொடுத்துட்டு வந்துடுறேன், வாதாயி. அரே, வட நாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் பாலம் போடுது, என் புண்ணுதான் பாலம். முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முத முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்தா ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே, நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி, கடைனா இப்படி இருக்க கூடாது. முதலாளி, நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன், அங்க வேலையாளுக்க உட்காந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். ஏ, எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவெடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை இடம் தள்ளாதீங்க. பாட்டிம்மா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதான்,
இது இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. டேய் நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துறேன். நீ எங்கயாவது பக்கத்துலயே குட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்திருச்சே. வந்திருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வாரம் சோத்த ஒண்ணா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்குதான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கறியில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டிச்சு ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணாம்னு சொல்லிட்டேன். சரதா உனக்கு கழுத்து கீழே வெறும் வயிறு தானா? தம்பி நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்ப போச்சு. நான் போய் லேச பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து மூணாவது வீடு. கரெக்ட். ஆமா நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற. நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி டெய்லர் இல்லையா? ஏ எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடைகளா வேலை பார்த்திருக்கேன். அத விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கிட்ட படுத்து போச்சு. நீ வந்து உஸ்பிடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா? நீங்க நினைச்ச எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும்? சரியா இருங்க. கொஞ்சம் இரு, என் முதுவ மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு. அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கறேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகம். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கேன். வட்டி கடை சேர்த்த மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்ப வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவர துணி கொண்டு வரியா? சீப்பாங்க ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ 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 சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும்? நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். செம்பகம் அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்தி தேய். போதும் போதும் போய் பல்லு நல்லா அழுத்தி தேய். என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலாம்னு பாக்குற? இப்ப அது நடக்குமா? ஆமா இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தானு என்ன கருத்து போவாளுங்க? பாட்டுக்காரன் என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்பாரு. ஏண்டா
வெங்காயத்தை ஊறிடானா வெண்டைக்காய் எத்தினிட்டு இருக்கிற ஊறிடா? ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையே வெங்காயம் வரைக்கும் சொல்லுங்க. டே, வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ, கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா? இது பொம்பளை இல்லாத வீடு, வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்லே, முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு? நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கட்ட கோவம் வந்துடும். இந்தாங்க உரிச்ச வெங்காயம், கீழே போடு. இவனடா மூச்சரைக்கு வந்து நிக்கிறான். பண்ணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டித்தனம் பண்ணுது. உடனே ஐயா கூப்பிட்டு சொன்னாரு. ஏண்டா, நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிட கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன், பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு. ஏயா, அவன் நிக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டி இருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்கார இல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ, வெங்காயம் உரிக்கலையா? ஆமா, உரிச்சது போத, நீ போட. இன்று எத்தனை நாள் இருக்கும்? என்ன, ஒரு பத்து நாள் இருக்கும். இருக்காதுங்களே, எட்டு நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே. அம்மா, அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. செண்பகமா? அடி சக்கண்டனா, என் பொண்ணு மாதிரி மூக்கு முடியுமா இருக்கிறதுனால பேர் வச்சான் செண்பகம்னு. ஓஹோ, செண்பகமா? செண்பகம், ஓடி 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 ஓடி. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும். ஏய், பால் கறகிறதுக்கு ஏற்பாடு பண்றனா பாட்டு பாட ஆரம்பிச்ச? படிய வைக்கும் போது குறுக்கு பேசக்கூடாது. பாட்டு பாடி படிய வைக்க போறீங்களோ? நடத்துக்கு நடத்து. நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம், கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும், தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கு தந்த செண்பகமே செண்பகமே, தென்பொதிகை சந்தனமே, தேடி காத்து நின்னேனே, உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் வண்ண பின்னால, எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால, செண்பகமே செண்பகமே, தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் எம் மனமே, சேர்ந்திருந்தா சம்மதமே, செண்பகமே ஷ.
செண்பகமே தென்பொதிகை சந்தனே. போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட. மூணாம் பீரைய போல காணும் நெத்தி பொட்டுட நானும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டுட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது யூனா பூவிழ்தானோ எழுப்பு நாசி பத்தி பேசி பேசி தீராது உம் பாட்டுக்காரின் பாட்டு ஒன்ன விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்புதிகை சுந்தரமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சங்கரே. என்னடி இது பாட்டு பாடிய பால் கறந்துட்டா? அட அத விடுங்க, எம்புட்டு பால் பாத்தீங்களா? டேய் பாட்டுக்காரா இங்கோ இந்த கைத்தல வச்சுக்கோ. வேணாங்க. டேய் விடுறா அண்ணா, உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டம் வச்சிருக்கேன், எல்லா பயிலும் போய் சினிமா பாருங்க. இல்லைங்க, நான் கூலிக்கு கறக்குறது இல்ல. அட ரோஷக்கார பய, சும்மா வா, மருது முத்து வள பாத்த நல்லா இருக்கு. நல்லா ஐயா, மாட்டுக்கு சண்டு வைக்கிற போட்டுறாங்க, கழிஞ்சிரும். இவ கிட்ட சொல்லு, கேட்டு கடி. சரிப்பா வரங்க. டேய் தவுடு கேட்டுக்கடா. இத வாங்கிக்கங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும், இம சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு, ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். ஏ மாறாதே, ஏ மாற்றாதே. டேய் இங்க வா. என்ன இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப். ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காதே. ஆமா பித்தானக்கானா, நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சி கிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டன சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. ஆ பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில ரெண்டு ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்ன ஒரு ரூபாய் நூறு ரூபாய்? நானும் தவிடும் கடலை மட்டும் தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க, இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா, அதை உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுக்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதாவது சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார் தான்? இதை நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அவன் கிடக்குறான் சின்னப்பை, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு. நீ வாடா. அண்ணன் உண்மையை சொல்லு, இந்த சட்டை யார் கொடுத்தா? அது கொடுத்துச்சு. அதை நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பாக்கலாம். எப்படி? அவங்க அப்பா கருத இருக்க களத்து மேடிக்கு போயிருப்பாரு, அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கும். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கறியா? ஏய் எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு ஒன்று சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னு நல்லா சாப்பிடுமா? என்னடா காணும்? என்ன காணும்? வரும் வரும்.
வர நீ உள்ள ரப்போ. டேய் டேய் என்னடா பாக்குறீங்க கரிமுட்டி? நீ எப்படி அங்க வந்த? நீங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். மட்டும் மட்டும் உடச்சிரு அம்மா. ஏண்டா இத பாக்க வர வந்தீங்க? நீ தான குட்டி வந்த? ஐயோ அடியே மாப்பிள்ளா மாடலாம் கரும்பு தோட்டத்துல பூந்திருச்சு வாங்கடி விருந்தாச்சு. மாடை பாக்குறதுக்கு அனுப்பிச்சா இவனுங்க வேற எதையோ பார்க்க போயிட்டானு. எங்கடா பண்ணீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறேன்னு கூட்டி போன. நீ தாட்டா கூட்டி போன? எங்க போனீங்க எங்கறது ஒழுங்கா சொல்லிருங்க. இல்ல விளாசி புடுங்க விளாசி. யோ உன்னால முடியாத ஏன் பேசிக்கிட்டு? என்னால முடியலன்னா ஆளை வச்சு விளாசுவேன். உனக்கு என்ன ஏன் என்னடா போனீங்க? மாடுகள்லாம் பாத்துக்க சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டு வரேன்னா இங்க எங்க போறாங்கன்னு நானும் பின்னாலே போயிட்டேன். அந்த நேரத்துல தாங்க மாடுகள்லாம் கருப்பு தோட்டம் நுழைஞ்சிருச்சு. உச்சி வேலையில இலைய வெளியில கொண்டாந்து போடுவாங்களே. அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா, அதான் மயில பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாயி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயில்களுக்கு. போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுத்த நோட்ட கொண்டாடாங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப, நீ வீட்டுக்கு வா கவனிச்சுக்கிற. இலே உனக்கு பித்தம் தலைக்கு ஏறி இருக்குதுடா, இஞ்சி சாறு குடிச்சுனா ஒரே அடி இறங்கிடும். வயசான காலத்துல ஓட முடியலடா. ஐயோ 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 கால் சுளிக்கிருச்சு அக்கா உனக்கு ஒரு சதி தெரியுமா? என்னடா பாவங்கா அந்த பாட்டுக்காரன்? என்னடாச்சு? உன்னை பார்க்க வந்தோன்னு பஞ்சாயத்துல காட்டி கொடுக்காம முருகன் கோயில மயில பார்க்க போனான்னு சொல்லிடுச்சு. பஞ்சாயத்துல தண்டம் கட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ஐயா தண்டத்தை கட்டிட்டு போய் உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லி மூக்க பிடிச்சிட்டு இஞ்சி சார கரைச்சு குடிடா குடிடான்னு சொன்னாங்க. பாட்டுக்கார மாட்டா மாட்டான்னா அவரை உடல கைய பிடிச்சு மடக்கி ஒம்பா குடிச்சிட்டாங்க. பாட்டுக்காரன் உரைக்குது உரைக்குதுன்னு கத்திட்டு இருக்கான். எல்லாம் உன்னால வந்ததுக்கா பாவம் கந்த பாட்டுக்காரன். தம்பி என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்ட? தம்பி நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படி நான் கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி, மணி ஆறு அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு. எதை? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை நான் உன்ன என்னமோன்னு நினைச்சேன், ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா அந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்கிவனை நான் பெறவே. முதலாளி வர்றாரு, நான் இடத்த காலி பண்றேன்.
பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன் நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. இங்க வாங்க, இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி, ஓ காஜா பையன், காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியை தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்ல சாஸ்தி ஆகி போச்சு. இப்படிதான் பாருங்க, பக்க தெருவுல பூட்ட உடச்சி எல்லா ஜமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பாவும் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் மட்டுமா கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சம் பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன், கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ, இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். என்னமா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டி அம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயும் நூட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவ தாத்தானதான் கூப்பிடுவ. அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதே ஏண்டி பழைய கதையெல்லாம் கலருகிட்டு. ஆசை வந்தா மாமான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். எதுக்குடா இப்படி திடுக்குன்னு எந்திரிச்சிட்ட? இல்ல, யாரோ என்னை மாமோயின்னு கூட்டமா இருந்துச்சு. ஆமா, சோழ வந்தான்ல சொந்தக்கார பொண்ணு இருக்கு, அவ வந்து கூப்பிடுவா. இலே, உனக்கு பித்தம் தலைக்கு ஏறிச்சு, விடிஞ்சதும் அம்மியில இஞ்சிய வச்சு நசிக்கிற வேண்டியதுதான். ஐயோ, மறுபடியும் இஞ்சிச்சார். ஐயோ, ஆள விடுங்க ஐயா. பாத்துக்க.
வடக்கு எங்க இருக்கு? வடக்கு விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்கு தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சான்னு எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தான். ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். பாவி தள்ளியா தள்ளியா. ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வர. வடக்கே கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலுத்துக்கிட்டு போயிடும்னு. இப்ப கடைய தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டம் வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா? ஐயோ முதலாளி, கடைய காணா வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ, என் சட்டை கிழமை அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. என் சம்பளத்து வழி? கடைக்கு வழி. சம்பளத்து வழி? அட பாவி, கடைய நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட் எல்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. வாங்க போடா. மூணாவது வேலை போச்சு முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க, உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா தள்ளுங்கம்மா தள்ளு. இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடை தான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன், அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சினாம் பறிக்க நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கோ என் மனசு வாசம் வரும் மல்லிகையோ தொட்டு நாம் பறிக்க துடிக்கிறந்த என்ன
பாட்டுக்காரின் பாட்டு ஒன்ன விட்டு போகாது செண்பகமே செண்பகமே தென்புதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மாதான் அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமின்னு சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அதை நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எக்கத்தை பார்த்துன்னு பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தடாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடிக்கிட்டு நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிறோம் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை தங்குதர வேலை தங்குதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு ஊதுறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாண்டா பட்டணம் அமைக்கிறீனா போதும் கரண்ட் எல்லாம் தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்களே நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதாம்மா நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் ஒரு மிட்டாய் கொடுங்க அட போயா போன திருவிழாக்கு அஞ்சியாசுக்கு மிட்டாய் விட்டாங்க இப்ப 25 கேக்குறாங்க நான் கூட சின்ன பிள்ளை இருக்கும் போது முட்டா குடுத்துட்டு 3 சவு முட்டாய் கொடுத்தாங்களா அங்கே போய் நீ வாங்கிக்க Thank you.
இது வரைக்கும் பத்தூறு காளைகளை பிடிச்சு அடக்கிட்டீங்க. ஆனா இப்போ கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை. இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமையை ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. காளைய பார்த்த உடனே தெரிஞ்சிருப்பாங்களே. வேடா மைக்க இது சாதாரண வைக்கல் தின்னு வளர்ந்த காளை இல்லப்பா. அமெரிக்கன் கோதுமையை வேக வச்சு போடுறேன். இதுக்கு மாலிஷ் போட ரெண்டு பேரு, கொம்புக்கு பாலிஷ் போட ரெண்டு பேரு. நான் தான் ஆம்பளைங்கிறவன். இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம். அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற 12 பவுன் டாலரை எடுத்துக்கலாம். ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கலாம். அடுத்தோட மாட்டேன். ஏவன் பிடிக்கிறான்னு பாக்கிறேன். நெத்தில் இருக்கிற 12 பவுன் டாலர் மட்டுமல்ல, 5000 ரூபாய் ரொக்கம் இனாமா தர். எவனாவது இருக்கிறானா ஆம்பளை ஆம்பளை. நீ போய் அந்த காலை எந்த விவகாரம் கேட்ட ஓடு. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு 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 நீ பெருமையுள்ள பேச்சு 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 நீ அருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு வாடி வாடி என்னுடைய பேச்சு. Thank you.
சித்தா, இந்த ஊரோட மானத்தை உன் பாட்டு காப்பாத்திருச்சியா? என் வளப்பு வீண் போகல. எவ்வளவோ பணம் செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வருதா? காளி ஆத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி தங்கைய சாமி உனக்கு வரம் கொடுத்திருக்கு. வாயா. அம்மனுக்கு மாவிளக்கு எடுத்து வந்தோம், எடுத்து வந்தோம். அம்மனவ எங்களையும் காக்க வேணும், காக்க வேணும். கொழுந்து வாசம் ஏ ராசா உன்னுடைய நேசம், மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏ ராசா உன்னுடைய நேசம். மானோட பால மீனோட சேரும், மானோட பால மீனோட சேரும். மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம். மதுரா மாறி கொழுந்து வாசம் என் ராசாத்தி உன்னுடைய நேசம். பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு, பொட்டுன்னா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி புட்டு பட்டுன்னு சேலையை கட்டி எட்டு வச்சு நடந்துக்கிட்டு. கட்டுனா தட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட, வெட்டும் இரு கண்ணை வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட. கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய நேசம், அடி மதுரா மாறி கொழுந்து வாசம் ஏ ராசாவே உன்னுடைய சீக்கிரம் வீட்டுல போடுங்க. என்ன போலாம்?
பாட்டுக்கு என் கால மயங்களாண்டா. ஆனா இந்த கள்ளம்பட்டி கார அருவா மயங்காடு பாட்டா பாடுற எழுந்துற எழுந்துற எங்க இப்ப பாடு பாரு. யாராலுமே அடக்க முடியாத என் காளைய காலையில பாட்டு பாடி அடக்கினானே இவன் உண்மையான வீரனான்னு ஒரு சாம்பிள் தான் பார்த்தேன். என் காளையை சோட போகல, உன் காளையை சோட போகல. காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட எவன் மாட்டானோ? ஏன் அவசரம் மாதிரி பேசுற? வாய கழுவியா? பஞ்சாயத்து போட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு, சங்கூதிர வேலைக்கு போறேன். சங்கூதிர வேலையா? பொருத்தமான வேலைதான், போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட், குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக என்ன சிகரெட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. பராசக்தியுடைய பக்தன் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு, நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபா, தினசரி பிடிப்பு 2 ரூபா, 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ லொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மோனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட எடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட எடு கொடுக்கணும்? 150. இந்த கோடா குருப்பா, இந்த பொங்கல் ஏனா? ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைனா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது.
நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு? அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். ரெண்டு தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியா தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் ஒன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி, அது யாருது? அது என்ன சைக்கிளோட கோழி போன பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு, அதான் சத்தம் கேக்குதுலயா. நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காரையிலயே வரண போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட் என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுகிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டி கால அத்துக்கிட்டு வருவீங்க, அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க, பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறவங்க. மாங்காய் கொண்டான் நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? ஆமா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா போன வாயா, நேத்து தரடா உன் வாயால சொன்ன. நான் சீர்க்கு மங்கனி மகாலட்சுமி, என் கடுக்கிற தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்தின்னு சொன்னியடா. தீர்க்க சுமங்கள் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு தங்கூதிர வேலை வாங்கி கொடுத்தேன் பாவி. இந்த பாவி பய போற இடம் உருப்பிடாதம்மா. இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளையா தெரியுமா, மருச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் புறா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி மாப்பிள்ள, ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா வாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா எனக்கு கல்யாணம் வேண்டாம். என்னம்மா சொல்ற நீ? ஐயே அப்பளு மகளும் குசு குசு பேசுறீங்க, அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்யாம வேற யார் செய்யறது? ஆயிரத்தி வேலை கிடக்கு, தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேக்குறதுக்கு. ஏம்மா ஏம்மா, ஏன் ஏன் உண்மை இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. இது பாரு, இதையாவது வாயை திறந்து சொன்னா தினமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் நான் அந்த பாட்டுக்காரன் தான் இப்ப கட்டிக்குவேன்.
பாட்டுக்காரனியா, மருதமுத்து மகனியா, பாடு மேய்க்கிறானே அந்த பையலியா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? நாலு மாடு மேய்க்கிற பையலு தான் வருவாங்க. நான் பாத்துக்கிற இடம் இருக்கேன். தலையை நல்லா தோட்டிட கூடாது, அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்லை பேசவும் இல்லை, அப்புறம் என்னமா? இல்லப்பா, அவர் பாட்டுனா எனக்கு குசுறு. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயசம் வரைக்கும் வந்துருச்சு. பாரு, உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத, ஓட்ட வாய் விவரம் தெரியாம ஊரு பூரா உடனே வச்சிருவா. என்ன போய் கண்ணுல சாத்தி பட்டுப்படவ கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வந்துடுங்க. மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல, அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டு. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவள நாலு பேரு தூக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கிறோம். பொறுமையா, பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு, போனவ போய் சேர்ந்துட்டான். இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ. Thank you.
வாயா சாய வேட்டி, எங்க ரொம்ப நாளா உன்ன இந்த பக்கம் காணோம். ஏயா தினம் தானே வர்றதுக்கு நான் என்ன தபால்காரனா? ஓஹோ, இன்னைக்கு ரவைக்கு உன் வீட்டுல தங்கிட்டு காலையில தான் போக போறேன். இன்னைக்கு ரவைக்கு இல்லையா, நாலு நாளைக்கு இங்கேயே தங்கி நல்லா சாப்பிட்டு போ. ஆமா, பொம்பளை இல்லாத வீடு என்னத்த பிரமாதமா சமைச்சிருக்க போற? ஆமா, பையன் யாரு? நம்ம மஞ்சம்பட்டிய மயனே. என்னடா கண்ணா, மாட்டுக்கு தவிடு வைக்க போறியா? போ. என்னமா வளர்ந்துட்டான் இவங்க ஆத்தா, வயல்ல நாத்து நடும்போது பாடுவா பாருங்க, இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டுக்கலாம். இவன் மட்டும் நான் குறைஞ்சவனா? இவன் பாட்டு தான் இந்த ஊருக்கே பொழுதுபோக்கு. இவன் பாட்டை கேட்ட உன் வீட்டையே மறந்துடுவேன். எங்க குல தெய்வம் சித்தம் பேரை வச்சேன், எவன் கூப்பிடுறான் எங்க ஊரு பாட்டுக்காரன்றதே பேரா போச்சு. மருதமுத்து, இந்த பயலோட சாயலை பார்த்தா இவங்க அப்ப மஞ்சம்பட்டியானுடைய சாயல அப்படியே இருக்குது. இவங்க அப்ப உன் குடும்பத்துக்கு எப்படியெல்லாம் உழைச்சான், அன்னைக்கு வயல்ல நடந்த சம்பவத்தை நினைச்சா இன்னைக்கு நடந்தது மாதிரியே இருக்கு. என்ன புள்ளனே, நிற மாசம் இன்னைக்கும் நாளைக்கும் குழந்தை பிறந்தரும் சொல்றாங்க. இந்த உச்சி வெயில எனக்கா எதுக்கா சோறு கொண்டு வர? ஒருவேளை சோர்த்துங்கன்னா உசுரா போயிடும். ஏண்டி செவப்பு, இந்த மஞ்சம்பட்டிய சம்சார் எங்க போயிருக்கா? சொல்ல சொல்ல கேட்காம புருஷனுக்கு கஞ்சி கொண்டு போயிருக்கா? ஏண்டி உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? வயிற்று புள்ளைய சுமந்துகிட்டு இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறா, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா எவண்டி பதில் சொல்றது? அப்படி சக்க நானா? அப்போ பிறக்க போறது ஆம்பளை புள்ளதான்னு நீ இப்பவே முடிவு பண்ணிட்டியா? தினமும் என் கனவுல நம்ம தங்கையாசாமி குதிரை மேல வராருல, அப்ப ஆம்பளை புள்ளதானே பிறக்கும்? பிறக்கட்டும் பிறக்கட்டும், பிறக்கிறது ஆம்பளை புள்ளியா இருந்தா தான் அவன் எனக்கு வயக்காட்டுல உதவியா இருப்பான். நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணுங்க, நம்மள மாதிரி வயக்காட்டுல வேலை செய்ய விடாம சாசா மாதிரி வளர்க்கணும். அதுவும் சரிதான், மம்பட்டி கடப்பாரையோட போராட்ட வாழ்க்கை என்னோட போகட்டும். நம்ம பையனை கடிக்க வச்சு பெரிய உத்தியோகத்துக்கு அனுப்பணும். உன் ஆசைப்படிய அவனை பெரிய ஆபீசர் ஆக்கிடுறேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே சொல்லாத மச்சான், நல்ல இடமா லட்சணமான பொண்ணா பார்த்து கட்டி வைக்கணும். கல்யாணத்தை தடபுடலா செஞ்சிடறேன். இல்ல வபுத்து புள்ள இன்னும் கீழ இறங்கல, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டிய. முதல்ல சோத்த போடு. உனக்கு பிடிச்ச மாதிரி மாங்காய் தொக்கு மோர் மிளகாலாம் கொண்டு வந்திருக்கேன் போடு. சீக்கிரம் உள்ள பவுரு பசிக்குது இல்ல? உனக்கு எல்லாத்திலயும் அவசரம் தான். இரு மச்சான், மோர் மிளகா தர. மறந்துட்டேன். ஏய் வீராசாமி, ஏய் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? ஏய் வீராசாமி, ஏடா வெட்டுற? ஏய் வெட்டாதடா. ஏய் சொன்ன கேளுடா. அப்படித்தானே வெட்டும், போடா. ஏய் வெட்டாதடா. ஏய் ஒரு முகமா தண்ணி பாய்க்கண்டா, அப்புறம் நானே அடிச்சிடறேன்டா. ஏண்டா உன் வயல் வரையணும், என் வயல் காயணுமா? டேய் நேத்து பூரா உன் வயல தண்ணி பாய்ஞ்சது இல்ல, கஷ்டப்பட்டு அடைச்சிருக்கேன்டா. டேய் அப்பெல்லாம் உன்னு சொல்லாம இப்ப வந்து தகராறு பண்றீங்க. என்னடா பட்டம் பேச? டேய் வீரசாமி ஒத்துமையா இருந்தா தான் நாடு உருப்படும். அதை திறந்து விட்டுட்டு உன் வாமடை அடைச்சிட்டு போ.
ஐயோ, நம்மள பொல்லாப்புக்கு ஆளாகிட்டாரே, மஞ்சம் பட்டியா கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ ஐயோ, மஞ்சம்பட்டியா, உனக்கு என்னடா மஞ்சம்பட்டியா? மஞ்சம்பட்டியா, உனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருக்குடா. அப்படியா? அவ ஆசைப்பட்டபடியே ஆம்பளை குழந்தையே பிறந்திருக்கு. அவன் எப்படி இருக்கா? அந்த புண்ணியவதி பூம்பொட்டு வா போய் சேர்ந்துட்டாளா? ஐயா, இனிமே இந்த குழந்தைக்கு இங்க தான் எல்லாம். நான் இருக்கிறேன், ஒப்புறானே நான் இருக்கிறேன். நாயே வேட்டே, நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டியே. நீ ஏன் பாயற? இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும். ஆமா, நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிறேன். நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்க, நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா, போ. நடக்கிறது நடக்கு. பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை, நீ பிறந்துதான் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிதான், எவ்வளவு பாத்துட்ட மிதி. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயத்தா இருங்கப்பா, தீர்காயத்தா இருங்க. இந்தாடி பாசம்பு, என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 1000 பேரை முதலாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படான் வாடி, நான் ரொம்ப கைராஸ்காரி. சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு. சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. கொளுத்த மாறா வேணும்? கொளுத்த மாறா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகுறாப்புல ஒரு நோஞ்ச மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. வச்ச புள்ள எதுவுமே திங்க முடியாம படுத்த படிக்கிற ஒரு மாடு இருக்கு, அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா.
என்னையா மூணை பிடிச்சிட்டான் அப்ப மூவாயிரம் தான். அப்ப மூவாயிரம் தான் அந்த மாட்டுக்கு மூவாயிரம். அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி, என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். இப்படியா என் விரல் என்ன அவ்வளவு சீப்பா? மூணு விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க, 3000 தான் கொடுப்பேன். யோ அவர் தான் குடுக்கறீங்கிற வாய்க்குவியா வர்ற லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி 2 ரூபாய் கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு என்ன குழம்பு! செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனைய குழம்பு வேணும்னு கேப்பியே, ஒரு புடி புடி எப்படா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உதிந்துரும். டேய் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க என்ன சம்பாக்கா? நானும் கவனிச்சுதான் வரேன். சின்னஞ்சிருசுங்க கல்யாணம் ஆனதுங்க கலகலப்பா இருப்பாங்க. நீ நடனா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்முன்னு இருக்கிற, சாப்பிட்ட இலைய நீயே எடுக்கிற, கை தொடைக்காவ முந்தானைய கொடுத்தா வேற தூண்ல தொடச்சு வர. உன் மனசுல என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க? கேக்குறல்ல, வாய திறந்து சொல்லுடா, உனக்கு அவளை பிடிக்கலையா? என் மனசுக்கு ஒப்பல. என்னது ஒப்பலையா? என்னடா சொல்ற? இவனை பார்க்கும்போது எனக்கு செத்து போன செண்பங்க வந்தா வருது. சத்தம் போட்டு பேசாதடா, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏண்டா செத்து போயிட்டாள சண்பகம், அவங்க அப்பா அத்தா ஊரு உலகத்தை போல குளிக்கலையா, துணி மாத்தலையா, இல்ல உல வச்சுதான் திங்கலையா? அவளையே நினைச்சுக்கிட்டு ஒப்பாரைய வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியோ என் மனசுக்கு ஒப்பலையே. என்னடா பெரிய மனசு, செண்பகத்தோட அப்ப அவன் மகன் விநாயகம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கான், இவருக்கு ஒப்பலையா? அவ செத்தது அவ வீட்டுக்காக இல்ல, எனக்காகத்தான். அதுக்காக அவ என்ன நீ தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? காலமெல்லாம் அவளையே நினைச்சிட்டு இருக்க. கட்டுன பொண்டாட்டி கூட செய்யாதத அவ எனக்காக செஞ்சிருக்கா. கட்டினவளுக்கு என்னடா பதில் சொல்ற? மாமா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருந்த அவரை எனக்கு கட்டி வச்சு எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டீங்களே. காவேரி, நீங்க பத்த பொண்ணா இருந்தா எப்படி செஞ்சிருப்பீங்களா? நான் தாயில்லாத பொண்ணு தானே, அதான் கட்டி வச்சுட்டீங்க. ஒரு நிமிஷத்துல என்னன்னு பேசிட்டியம்மா. என் விரோதி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவம்மா நான். உங்க அப்பனுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கும் தெரியும் நினைச்சுதாம்மா இந்த கல்யாணத்துக்கே நான் ஏற்பாடு பண்ணேன். என் மகேங்கிறதுக்காக சொல்ல, காதலுங்கிற பேர்ல அவங்க ரெண்டு பேரும் தோப்பு துறவெல்லாம் சுத்தல. இவன் பாட்டு மேல ஆசைப்பட்டு அவன் மனசை பறி கொடுத்துருக்கிறான், அதை அவங்க அப்பன்கிட்ட சொல்லியிருக்கிறான், அது நிறைவேறல. எனக்கு தெரிஞ்சிருந்தா கால கையில விழுந்தாவது அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன். மம்மம் புடிச்சுவ தீய வச்சுக்கிட்டு கொளுத்திட்டு செத்துட்டான். அவ சாவுக்கு இவன் தான் காரணம்னு அவன் மனசு கடந்து உறுத்துது. அதனால்தான் உங்ககிட்ட பேசி பழக மாட்டேங்கிறான். அம்மா அவன் குடிகாரம் இல்ல, பொழுதன்னைக்கு சீட்டு விளையாடுறவன் இல்ல, பொழுது சாஞ்சா போதும் கண்ட வீட்டு கதவை தட்டுறவன் இல்ல, அவன் குழந்தம்மா. சாலை கட்டினவளுக்கு துரோகம் பண்ணிட்டு அடுத்தவளோட குடும்பம் நடத்துற ஆம்பளைங்களுக்கு நடுவுல செத்தவளை மனசுல வச்சுக்கிட்டு சாலை கட்டின உண்டை தொடாம இருக்கிறானே, இப்படிப்பட்ட ஒருத்தன் கிடைப்பானம்மா? அம்மாடி வெளியில தெரியற காயமா இருந்தா மருந்து போட்டு ஆத்தலாம், இது மனசுல ஏற்பட்ட காயம், ஆறுதலா பேசித்தாமா ஆத்தணும். உனக்கு அம்மாதான் இல்ல, அவனுக்கு ஆத்தா அப்ப யாருமே இல்லப்பா. கடைசி வரைக்கும் நீ துணையா இருப்பேன்னு நான் நம்புறேன். கவலைப்படாதீங்க மாமா, கடைசி வரைக்கும் நான் துணையா இருப்பேன்.
என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு போய் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன், அது இப்போ வரும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டைய படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடி அப்பங்க சாகும். கவலைப்படாத, அடிச்சுட்டாயே. மகாவிஷ்ணு தெரியுற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே, நீங்க தான் தெய்வம். இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியறா? தலைவரே, என்னடி காவேரி, கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, முகத்துல ஒரு பூரிப்பே காணவே. என்ன சத்தத்தையே காணோம்? இத பாருடி, நான் கண்ணை பார்த்த கணக்கு சொல்றவ. உன் புருஷன் என்ன பயப்படுறானா இல்ல ஒதுங்கி போறானா? என்னம்மா கண் கலங்கி இருக்கு? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? இல்ல ஒண்ணுமே இல்லையா? என் கணக்கு எப்பவுமே தப்பா போகாதடி. ஆரம்பத்துல என் புருஷனும் இப்படிதான் இருந்தாங்க. அன்னைக்கு அந்த வண்ணச்சி கிழவி மட்டும் வைத்தியம் சொல்லலன்னா இன்னைக்கு நான் வதவதன்னு பெத்து போட்டிருக்கவே மாட்டேன். நான் ஒரு கீரை தர, பேர் சொல்லாத கீரை, அதோட சீரகம் ஜாதிக்கா நல்லா அரைச்சு மோர்ல கலந்து கொடு. கொடுத்தா ஜெஞ்சினக்கு ஜனக்கு நான் சொல்லி தர கணக்குன்னு வந்துட மாட்டானா? ஐய வெக்கத்த பாரு, அப்புறம் குவா குவாதா. போகும் நீ தோண்டது போதும், மேல ஏறி போ. ஐயா, உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். இது கொண்டா எப்படி? ஏன் அறிவுமணி, என்னடா சத்தம் கேக்கு? பாறையில அப்படிதான் கேப்போம். இது வேற சத்தமா இருக்கு, மம்படி எப்படி? டே அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா? புதையலா புதையலா புதையலா.
ஐயோ எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கியிருக்குப்பா. இந்த இடத்துல புகையில இருக்கிற விஷயம் தெரிஞ்சா வாங்கியிருக்க. ஒளிக்க வழி சொல்றா நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கு அடியில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கும் சக்குக்கும் கல்யாணம் தூக்கு. நான் சொல்லித்தரேன் கணக்கு. பூவாச்சி செங்காய
பாரு கணக்கு, சொல்லு பாரு கணக்கு, ஜிங்கிணத்து கணக்கு, நான் சொல்லி தரேன் கணக்கு. அப்ப ஒரு வழியா புதையல அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறான்? நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு, என் சொந்த கதை, என் சோக கதை, உன் கதை எப்படி? வீட்டுக்கு விட மாட்டுக்கோட்டண்ணா. வாங்கண்ணா. ஆமா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்தாங்க கொட்டாமா, உங்களுக்கு இல்ல அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்றா? அவருக்கு வேற மோர் கொண்டுறனே. எது உரமாறா? இப்படித்தாப்பா, இனி யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சு கதைன்னு, அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னாருல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ என்னது? ஏய் மெதுவா குடிப்பா. தக்கே, நீ இங்க இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. என்ன மாப்பிள்ளன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே, பத்து நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே மருந்துன்னா மருந்து, கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க பீபி? நம்ம மாப்பிள்ளை இல்லையே மாப்பிள்ளை, பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணா, பட்டமும் வேணா, எனக்கு உங்க பொண்ணு தான் வேணும். நம்ம பீபி தெரியல இல்லையே, பாராட்டு அப்புறம் புண்ணு. ஆவ் 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 ஆவ். சிம்பகமே சிம்பகமே
அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல, தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1,00,000 ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்துல நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு, இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் புண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கே என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாமலை தானே சீதனம் கொடுப்பாங்க, அதை மாத்துவோம். செக்கு எனக்கு, செக்கு உனக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா, மாலை மாத்தணும். ரே வாய் மலை விடு. ஆ மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க ரெண்டு பேரும் புருஷ மட்டாடி தானே, இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? எனக்கு தானே மருமக வந்ததுல இருந்து ஒரு ரவுண்ட் பெருத்துட்டயா? ஒரு ரவுண்ட் இல்லையா, ரெண்டு ரவுண்டு சொல்லு. உனக்கே போறாம சம்பந்தி, இந்த பாரு என் மக ஓ வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் ரெண்டு ரவுண்டு குறைஞ்சிட்டயா. உன்னை யாரு ஊருக்கு போக சொன்னது? இங்கேயே கிடந்து தின்னு அப்படியே இருக்கல, அவன் பாக்குறேன். நாளைக்கு நம்ம வயல கருதறுப்பு, நான் போய் ஐயங்குட்டல ஆள் சொல்லிட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். பொண்ணுக்கு தாய் மாமன் நானு, என் மகனுக்கு மகளை கட்டி வச்சா 50 ஏக்கர் நிலமும் ரெண்டு வீடும் சேரும். எங்க அப்ப உயிர் எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நீ என்னடானா திடீர்னு இங்க வந்து சம்மந்தம் பண்ணிட்டேன்? உன் பொண்ண நான் கட்டல, என்ன சொத்து போற தர்மத்துக்கு போயிடுவாங்கிறது உனக்கு தெரியும் இல்ல? சொத்தை விட்டு போற அளவுக்கு நாங்க ஒண்ணு இழிச்சவா இல்ல? வேறையா வெளியூர் போயிட்டோம், அவசர அவசரமா கல்யாணத்தை முடிச்சிட்டியே, திரும்பி வர மாட்டோம் நினைச்சு. ஏன் மறைச்சு சொல்றேன், ஜெயிலுக்கு போயிட்டோம்னு சொல்லு. ஜெயிலுக்கு உயிலுக்கு என்ன சம்பந்தம் பாத்தீங்களா?
இந்த மாதிரி தரங்கட்ட வயலுக்கு கட்டி வைக்க கூடாதுன்னு என் மகளை உங்க பையனு கட்டி வச்சேன். 50 ஏக்கர் நிலமும் 2 வீடும் தரிசு இல்லீங்க. என் மக கண்கலங்காம வாழணும். எனக்கு பதில் சொல்லு. இல்லப்பா, உன் அருவாளத்துல நான் பயப்பட மாட்டேன். ஏன்பா பதறீங்க? ஊர்ல 4 பெரிய மனுஷங்களை வச்சு பேசி தீர்த்துக்குவோம். பேச்சா? அதுலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. யா, இந்த கிழங்கிட்ட என்னப்பா பேச்சு? அவளை அடிச்சு வண்டியில தூக்கிட்டு போய் கையெழுத்து வாங்குவியா? சும்மா வளவளன்னு பேசி ஒரு 8 எடுத்து வச்ச துண்ட வெட்டிடுவேன். நான் தான் மாமா, அவ்வளவு சரியா தெரிஞ்சு வச்சிருக்கேன். இதுதான் கேதி. இல்லப்பனா உங்க பிள்ளைகள வந்து காவிரி தூக்கிட்டு போறாங்கண்ணே. ஏற வண்டியில Thank you.
என்னதான் கத்தினாலும் உன்னை காப்பாத்துறதுக்கு இங்க ஒரு பையில வர மாட்டான். எனக்கு லாபம் தாண்டி போலீஸ் ஸ்டேஷன் போடா, நாம் மிச்சத்தை வந்து பாத்துக்கிறோம்.